வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவியல். அவியலுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் வாங்க. பீன்ஸ், கேரட், கொத்தவரங்காய், முருங்கைக்காய், சுரக்காய், வாழைக்காய், தேங்காய், பச்சை மிளகாய், தயிர், ஜீரகம், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். தேங்காவை ஒரு ஜாரில் போட்டுட்டு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் போட்டுக்கணும். ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். குற குறன்னு அரைச்சிக்கணும். கடாயை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டு, பச்சை மிளகாய் மூணு பீஸ் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கணும். போட்டு வதக்கினதும் முருங்கைக்காய் சேர்த்துக்கணும். வேகிறது கொஞ்சம் லேட்டான காயை ஃபஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். கொத்தவரங்காய், கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டு பீன்ஸு, சுரக்காய், வாழைக்காய், கேரட் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் குறைஞ்ச தீயில் வெந்துக்கணும். வெந்துருச்சு. இப்போது அரைச்சி வச்சு தேங்காவை கலந்துக்கணும். கொஞ்சம் பச்சை வாசனை போடுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு தயிர் சேர்த்துக்கணும். தேவையான அளவு தயிர் சேர்த்து ஒன்று போல் எல்லாத்தையும் கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் நேரம் தீ வந்து அதிகப்படுத்திட்டு கொதித்ததும் 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கிளறிட்டு இறக்கிடணும். சுவையான அவியல் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்து ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.